எதிர்பார்த்தி வைத்து உங்களுடைய இருதயத்தில் என்ன இருந்ததுன்னு நாம தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ்வையும் ரசூலையும் வைத்திருந்தால் மாத்திரம்தான் சகோதரர்களே கபரிலே மிக முக்கியமான கேள்விகளில் ஒரு கேள்விதான், இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? அதாவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி நீ என்ன சொல்கிறாய்? புகாரில் வரக்கூடிய ஹதீஸ், ஒரு மூமின் சந்தோஷத்தால் சொல்வானா, அவர் என்னுடைய நபி, என்னுடைய தூதர். ஆனால் முனாஃபிக் காஃபிரான் சொல்ல முடியாது, அவர் சொல்லுவானா, எனக்கு தெரியாது இவர் யாரு, எனக்கு தெரியாது இவர் யாருன்னே தெரியாது. சகோதரர்களே, வாயில் அல்ல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கலிமா வாயில் அல்ல, முஸ்லீம்களுடைய கல்வியில் இருக்கும். எங்களுடைய கல்வியிலே அல்லாஹுவையும் ரசூலையும் நிலைநிறுத்தினால்தான் நாங்கள் உண்மையான முஸ்லீம். நாம் உலகத்துடைய வாழ்க்கைக்காக அல்ல இது, இன்ஷா அல்லாஹ் கபருக்கு தேவை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அன்பு வைக்க வேண்டும்? பலருடைய கேள்வி, அன்புக்கு ஒரு எல்லை இல்லையா? நபி அவர்களை அன்பு வைப்பதற்கு ஒரு எல்லை இல்லையா? அதற்கு ஒரு எல்லை இல்லை. எவ்வளவு அன்பு வைக்க வேண்டும்? 10 வீதமா, 20 வீதமா, 30 வீதமா, 40 வீதமா? இல்லை சகோதரர்களே, 100க்கு 200 வீதம். ஒரே ஒரு ஹதீஸ் போதும் இதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ மூமினாக முடியாது, பூர்த்தியான ஈமானை அடைய முடியாது, எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா அகூன அஹப்ப இலை, நான் உனக்கு எவ்வளவு அன்புக்குரியவனாக மாற வேண்டும் என்றால், முதலாவது உன் பிள்ளையை கூட என்ன நீ நேசிக்கும், உன் பிள்ளையோட நீ இறக்கம், உன் பிள்ளை கஷ்டப்படுறத நீ விரும்ப மாட்டாய், உன் பிள்ளையோட என்ன நேசிக்கும். நாங்க எல்லோரும் எங்களோட பிள்ளையோட அன்புதான் எங்கட பாப்பா உம்மா. அடுத்த சொன்னார்கள், உனது பாப்பா உம்மாவோட நீ என்ன நேசிக்கும். கடைசியாக சொன்னார்கள், இல்ல உன் உயிரை விட நீ என்ன நேசிக்கும். நேசிக்காத வரையில் எனக்கு ஈமானுடைய பூர்த்தி ஒன்றாலும் அடைய முடியும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது முதல் அன்பு வைக்கவும், இது ஆகப்பெரிய அமல். அன்பு வைப்பது ஆகப்பெரிய அமல். அன்புக்கு பிறகுதான் மற்ற எல்லாமே. அன்பு என்ற ஒன்று இல்லை என்றால் சகோதரர்களே, அதற்கு பிறகு ஹதீஸ்கள் விளங்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றியுள்ள எதுவுமே குறை காணாது. முதல் விடயம் அன்பு, மஹப்பத். கல்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு இருக்கவர். அதனாலதான் சொல்லுவார்கள், ஸ்ரீலங்காவில் மாத்திரம்தான் உள்ள ஒரு பழக்கமாம், எங்களுடைய பெயர்களுக்கு முன்னால் எல்லாம் முஹம்மது என்ற பெயரை வைத்து, எங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய பெயர்களுக்கு முன்னால் எல்லாம் ஃபாத்திமா என்று வைத்து. கொஞ்சம் முன்னால் அவசியம், கொஞ்சம் முன்னுவோம், நெருங்கி இருந்தா கொஞ்சம் நேரத்தை முடிஞ்சிருக்கும். ஆவலோட எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் நன்மை தரணும் இன்ஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்பு வைத்த யாரும் வீணாகும் போகல் வீணாகல் சகோதரர்களே எங்களை பேர்களுக்கு முன்னால் ஏன் முகம்மது என்று வைக்கப்பட்டது எங்களுடைய பேர்களுக்கு பின்னால் ஏன் அஹ்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பூர்த்தியாக விளங்கி வைத்திருந்த ஒரே ஒருவர் அல்லாஹ் மாத்திரம் நீங்க ஆயிரம் புத்தகத்தை வாசிங்க நபியை பற்றி ஆனால் உங்களால் விளங்கி கொள்ள முடியாது எதை விளங்கி முடிக்க போகிறீர்கள் நபியுடைய பெயர் நபியுடைய பெயர் மாத்திரம் மஸ்ஜிதுல் நபவியுடைய சுவர் இருக்கிறதே மஸ்ஜிதுல் நபவியுடைய சுவர் ரௌலாவுடைய சுவரி மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 201 பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு ஆளுக்கு 201 பெயர் என்றார் உலமாக்கள் 300 சில உலமாக்கள் 400 சில உலமாக்கள் 500 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொன்ன பெயர் அல்லாஹ் எத்தனை இறக்கம் வைத்திருந்தான் என்றால் தன்னுடைய 2 பெயரை அல்லாஹ் நபிக்கு கொடுத்தார் அல்லாஹ் நபிக்கு கொடுத்தார் என்ன பெயர் அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய கடைசி ஆயத்திலே சொல்கிறார் லகத் ஜாஅகும் ரசூலும் மின் அன்ஃபுஸிகும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரஊஃபுர் ரஹீம் அல்லாஹ் சொல்றார் உங்களுக்கு ஒரு தூதர் வர இருக்கிறார் لَقَدْ جَاءَكُمْ رَسُولٌ مِّنْ أَنفُسِكُمْ உங்களிலிருந்தே ஒரு தூதர் வர இருக்கிறார் அந்த தூதர் عَزِيزٌ عَلَيْهِ مَا عَنِتُّمْ உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் அவர் செஞ்சு கொள்ள மாட்டார் தாங்கிக் கொள்ள மாட்டார் இந்த உம்மத்துக்கு ஒரு பிரச்சனை இந்த உம்மத்துக்கு ஒரு கஷ்டம் உலமாக்கள் கண்ணீர் ஒழிக்கிறாங்களா இல்லையா இந்த உம்மத் கஷ்டத்தை விடக்கூடாது பிரச்சனையில விடக்கூடாது சோதனையில விடக்கூடாது உலமாக்களே இவ்வாறு கண்ணீர் ஒழிப்பதாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தாங்க மாட்டார் عزيزٌ عليه ما عنتم حريصٌ عليكم உங்கள் மீது அவர் பேராவருடையவர் இந்த உம்மத்தின் மீது அவர் மிக ஹரீஸ் பேராவருடையவர் நாங்கெல்லாம் சொர்க்கம் போகணும் சகோதரர்களே 1400 வருடத்துக்கு முன்னால எங்களுக்காக பேசி வைத்து எங்களுக்காக பாதுகாத்து வைத்து எங்களுக்காக முழுதையும் தயாரித்து வைத்து எது அவர் சொல்ல இல்லை எது அவர் சொல்ல இல்லை சகோதரர்களே அவரின் வார்த்தை நுட்பங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட்டிருக்கு அல்லாஹ் சொல்ற ரஊஃப் ரஹீம் இது அல்லாஹ்வுடைய 2 பெயர் அந்த 2 பெயர் அல்லாஹ் நபிக்கு கொடுத்தார் அவர் ரஊஃப் இரக்கமுடையவர் ரஹீம் அன்புடையவர் நாங்கதான் அவர் மீது அன்பு இல்லை ஆனால் அவர் எங்கள் மீது அன்புடையவர் எங்கள் அன்பை செக் பண்ணி பாருங்க இந்த இடத்துல இருந்து செல்வங்களுக்கு பிறகு
கடைசி போர்டர்ல வச்சிருக்குது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெச்சாங்க எங்களை கொண்டு போய் மேயல. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகீருக்கு போனார். கபூர்ஸ்தான்ல ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டுட்டு சொன்னாங்க, எனது சகோதரர்களை பார்க்க விருப்பமாக இருக்குது. சஹாபாங்க சொன்னாங்க, நாங்க சகோதரர்கள். அப்படி சொன்னாங்க, நீங்க சஹாபா. என்னுடைய சகோதரர்கள் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் வருவார்கள். வேற ஹதீஸ்ல வருது, அவங்க எந்த அளவு என்ன நேசிப்பார்கள் என்றால், அவர்களிடம் இருக்கும் அவ்வளவு துனியாவை வித்தாவது என்னை பார்க்க ஆசைப்படுவார்கள். சொன்னாங்க, அவங்களை பொறுமையாக இருக்க சொல்லுங்க, சந்திக்கிற இடம் இது தெரியுமா? நாங்க ஹவுதுல் கௌசர். எங்க சந்திக்கிற இடம்? ஹவுதுல் கௌசர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அன்புடையவர்கள் உலகத்துல பொறுமையாக வாழும். எப்ப சந்திக்கிறது? நபியே போய் நபியோட வாக்கு தந்திருக்கிறார், நீ பயப்படாதீங்க, என்ன அன்பு வைங்க, என்ன சுண்ணத்துகள் எடுத்து நடங்க. ஆனா சந்திக்க வாங்க எங்க தெரியுமா? ஹவுதுல் கௌசர். அப்படி உலகத்தில யாரும் எந்த நபியும் பார்த்தது கிடையாது. நபி அவர்கள் தொழுதிச்சு கொண்டிருக்கும் பொழுதே அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டிடுவார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்தியாசமான தொழுகை வச்சு கையை நிறுத்தினீங்களே. சொன்னாங்க, சொர்க்கம் காட்டப்பட்டது, சொர்க்கத்தில் இருக்கிற கிரேஸ் கொலையம் எடுக்க கையை நிறுத்தினேன். அல்லாஹ் மாறிச்சு. புகாருடைய ஹதீஸ், சஹிஹான ஹதீஸ், அந்த கிரேஸ் கொலையை எடுத்து தந்திருந்தா உலகம் முடியும் வரைக்கும் சாப்பிட்டு கொண்டது. சாதாரணமானவர் அல்ல மக்கள் பேசுற, விளக்காம பேசுற, அவரை பத்தி பேசுறதே கேட்கிறதே ஒரு பெரிய ஒரு பாக்கியம், பெரிய ஒரு பாக்கியம். சகோதரர்களே, சொர்க்கத்தை நேர பார்த்தா கடவுளையும் சொர்க்கம். சுபம தொழுதுட்டு சகாபாக்கிட்ட கேட்பார், கனவு கண்டீங்களா? யாரும் கனவு காணலடா. ஒரு நாள் சொன்னாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். வாலிபர்கள், பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அங்க போனா வாலிபர்களும் வாலிபர்களும் வயோதிபர்கள் ஆண்கள் மட்டும்தான் இருக்கிறார். அங்க இருந்து சொன்னா, கொஞ்சம் மேல பாருங்க. மேல பார்த்தேன், வானத்துடைய உயரத்துல பெரிய சொர்க்கம். நான் கேட்டேன், என்ன இது? சொன்னாங்க, கீழே பாத்தீங்கிறேன், அது வந்து எல்லாரும் சொர்க்கம். மேல பாத்தீங்கிறேன், ஆண்கள் வாலிபர்கள், இது சுபதாக்களுடைய சொர்க்கம். இப்படிப்பட்ட உயர்ந்தவர் எங்களுக்கு சொல்லி வச்சாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க பொருட்களும் எதுவரைக்கும் தெரியுமா? அதுவரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும், கஷ்டம்
சகோதரரே அன்சாரிகள் மதீனாவுடைய அன்சாரிகள் நபிய நேச வைத்தவாறு எங்களை யாரும் வைக்கிறார் எங்களை யாரும் வைக்கிறார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53 வயதில் குபாவு போய் அடைந்தார்கள் குபாவுல தங்கினது குல்சூபின் ஹதுருடைய வீட்டில் 3 நாள் தங்கினாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்சூபின் ஹது முழு ஏற்பாடும் செய்திருந்தார் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் அதுக்கடையில குபா மஸ்ஜித கட்டினார் இருந்த அந்த 3 நாளைக்குள்ள முதல் மஸ்ஜித் குபாவை கட்டினார் வெள்ளிக்கிழமை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபால இருந்து இப்ப மதீனாவுக்கு போக போறார் முழு ஏற்பாடு முடிச்சு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு ஏற்பாடு இடையில நபியோட ஜும்மா தொழுதா அந்த இடத்துல மஸ்ஜித் ஜும்மாவை கட்டி விட்டார் நபி தொழுததுக்கா அங்க போனா சண்டை ஸ்டார்ட் எட்ட விட்ட தம்பன் இவர் எட்ட விட்ட தம்பனும் என்ன செய்யுது முடிவெடுக்கிற சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பையும் சண்டைக்கு விட மாட்டாங்களா உலகத்திலே இந்த ஆக உயர்ந்த ஒரு அஹ்லாக் தான் எங்களால முடிவெடுக்கலா அவருடைய என்ன செய்வோம் முடிவெடுத்தா பிரச்சனை வரும் என்ன செய்வோம் எங்களை விட தாழ்ந்த ஒன்று தலையில போட்டு கொண்டிருவோம் எங்களை விட வரம் கொடுக்கு முடிவெடுக்கலா எதுவும் மனைவிட தலையில போட்டுருவோம் உங்களுக்கும் மனைவிக்கு முடிவெடுக்கலா பிள்ளை தலையில போட்டுருவோம் அதுக்கும் முடிவெடுக்கலா ஒரு வாகனத்துல தலையில போட்டுருவோம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு மதீனாவும் பார்த்துட்டு வீட்டை ரெடி ஆக்கி எங்களை மட்டும்தான் தாங்கும் என்ன செய்யுது உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய யார் கல்வையும் உடைக்காம ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்ன முடிவு தெரியுமா இந்த குதிரை இந்த ஒட்டகம் ஏவப்பட்டிருக்கிறது இது எங்க போய் நிற்குமோ அங்க போய் தான் தன்னால் முடிவெடுக்க முடியாத ஒன்றை எதனுடைய தலையில போட்டார் 6 அடி உள்ள எங்களால் முடிவெடுக்க முடியாத ஒன்றை 5 அடியுடைய தலையில போட்டுட்டார் அந்த கஸ்வா ஒட்டகம் போகுது இப்ப மெது மெதுவா ஒரு சஹாபாக்களுக்கு அவர் எங்களை விட்டு தாங்கணும் எங்களை விட்டு தாங்கணும் இது மஹப்பத் இது காசு அல்ல இது அன்பு அந்த ஒட்டகம் போய் ஹசரத் அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுக்கு முன்னால அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு வீடு இருக்குது 2 தட்டு வீடு சில வரலாறுகள்ல வருது 500 ஆண்டுகளுக்கு முன்னால் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னன் வந்து அந்த வீட்டை கட்டிட்டு சொன்னாரா பிற்காலத்தை இந்த மதீனாவை நோக்கி ஒரு நபி வருவார் அவர் வந்தா இங்கதான் தங்கணும் அவர் நான் அவரை கால கழி விடுவேன் ஐந்த காலத்துல வந்திருந்தா அந்த பரம்பரையில வந்தவர் தான் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த வீட்டுல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குறார் எத்தனை மாசம் 8 மாதம் அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு கொடுத்து வச்சவர் என்ன செய்வார் சாப்பாடு ரசூலுல்லாஹ் அனுப்புவார் நபியோட சாப்பிட்டுட்டு கைப்பட்டு எடுத்தாலும் சாப்பிடுவார் வெங்காயத்தை சமைச்சு கொடுத்தார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெங்காயம் சாப்பிடுறது இல்லை வெங்காயம் வெள்ளப்பூடு லீக்ஸ் நபியோக வாழ்க்கையை சாப்பிட்டது இல்லை ஏனென்றா சொல்லுவாங்க நான் மலக்குகளை சந்திக்கணும் அந்த நாத்தத்துக்கு மலக்குகள் வாரதில்லை அப்போ அய்யூப் அன்சாரி சொல்ற நானும் வாழ்க்கையில வெங்காயம் திருக்கிறது ஏதா அவருக்கு தாண்டி நான் ஏற்றுக்கோ 8 மாசம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கௌரவப்படுத்தினார் அன்சாரிகள் சகோதரர்களே அபு அய்யூப் அன்சாரி சஅத் பின் முஆத் முஆத் பின் ஜபல் அஸ்அப் பின் சுராரா ஜாபிர் பின் அப்துல்லா அப்துல்லா பின் ஹராம் பத்ர்ல நபிக்கு உயிரை கொடுத்தர் எல்லா முக்காவாசி அன்சாரி உஹதுல சகோதரர்களே 70 பேர்ல கிட்டத்தட்ட 50% பேர் அன்சாரிகள் நபிக்கு உயிரை கொடுத்துருவாங்க குபா பள்ளிவாசலுக்கும் இடையிலதான் நபி அவங்க சனிக்கிழமை நடந்து போவாங்க
டெய்லி ஹஜ் உம்ராவுக்கு போறவங்க தயவு செஞ்சு அந்த ரோட்டை போட்டு வச்சிருக்கா புதுசா இப்ப 3 வருஷமா போட்டுல ரசூலுல்லாஹ் நடந்து போன ரோட் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நபி அவர்கள் நடந்து போவாங்க அது நடந்து போங்க உம்ரா அதாவது குபா நடந்து போய் தயாரான சுலைமுடைய வீட்டுல போய் தூங்குவான் கைலூர சுலைம் எவ்வளோ அன்பு இருந்தா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்புல வேர்த்து கொட்டுமே நடந்து போன வேர்க்கும் இல்லையா நபியோட தூங்கினதோட மெதுவா அந்த வேறு எடுத்து போத்தல்ல சேர்த்துக்கணும் நபியோட குளிச்சுட்டா என்ன சுலைம் செய்யறாரு இல்லையா ரசூலுல்லாஹ் அவரோட வேர்வையை நான் எடுத்து ரத்தரோட நடக்கிறேன் அத்தரை விட அவங்களோட வேர்வை மனமாக்கிறியா சொல்லுவாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் விளக்காது சிலர் யோசிப்பீங்களா வேர்வை எடுக்கிறதா அதை யோசிக்கிறீங்க ஏன் உங்களோட அன்புடைய லிமிட்ட காட்டு உங்களுக்கு யோசனை ஒன்று வருதுண்டா ஏன் வேர்வை எடுத்த அந்த பொங்கல அப்படி யோசனை உங்களுக்கு வருதுன்ற அடையாளம் என்ன உங்களோட அன்பை கொஞ்சம் செக் பண்ணும் அவ்வளோ அன்பு வைத்த அன்சாரி தந்த மகனும் அனஸ கொண்டு போய் கொடுத்தாங்க யார் சொல்லலாம் உன்னோட மௌத்துவரங்கி வேலைக்கு வச்சு கொடுங்கவா ஒருவா ஏதாவது செய்யலாம் இதெல்லாம் ஏதாவது செய்யலாம் அதனாலதான் நபி அவங்க இந்த உம்மு சுலைமுடைய குடும்பத்தோடு அப்படி இறங்க உம்மு சுலைமுடைய கணவர் தான் அபு தல்ஹா இவர்தான் பீரோஹா என்ற தோட்டத்தை கொடுத்தவர் சின்ன தோட்டம் இல்ல 600 மரம் குடும்பத்துக்கே பிரிச்சு குரு சகோதரர்களே அப்படி அன்பு வச்ச குடும்பம் அதனாலதான் நபி அவர்கள் ஹஜ்ஜுடைய நேரம் தலைமுடிய வலிச்சு அரவாசி தலைமுடிய அபு தலஹாவுக்கு தான் கொடுத்தார் தங்கச்சி தான் உம்மு ஹராம் உம்மு சுலைமுடைய தங்கச்சி தான் உம்மு ஹராம் இவ்வளவு வீட்டை போய் தூங்குவாங்க ரசூலுல்லாஹ் எந்த அன்புள்ளவங்களுடைய வீடுகளுக்கு போகணும் கட்டா ஒரு நாள் உம்மு ஹராமுடைய வீட்டுல தூங்கிய விரும்பி சிரிச்சா என்ன அரசா சிரிக்கிறீங்க கணவன் தண்டே எனது சமூகம் அரசர்கள் கப்பல்ல சிம்மாசனங்கள்ல உட்கார்ந்து போறத போல கப்பல்ல போறா எங்க போறா அல்லாஹ் பாதையில போறா உடனே உம்மு ஹராம் சொல்றாங்க துவாசிங்க யார சொல்றா நானும் அந்த ஜமாத்துல போக நபிய சொன்னா உன்னையும் காட்டுற அந்த ஜமாத் பொறுமையாக அவருடைய கண்ணியப்படுத்துங்க அப்படி உதவி செஞ்சவங்க சகோதரர்களே நபிக்கு இஸ்லாத்துக்கும் அபூபக்கர் சகராத்த வசிய செஞ்சா உமருடைய சகராத்த வசிய செஞ்சா அன்சாரிகளை கவனமா நடந்து கொள்ளுங்க ஆனா அவங்களுக்கு அன்பார வளர்ந்த அன்சாரிகளை மதீனாவை நாசமாக்கினார்
சிந்த நாசம் அல்ல சகோதரர்களே. ஹிஜ்ரி 63 ஆண்டு எசீதுடைய காலத்தில் மதீனாவில் மட்டும் 10,000 பெண்கள் கற்பழிக்கப்பட்டார். நாசமாக்கினாங்க மதீனா. அந்த நேரம் எல்லாம் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, நபி சொன்னாங்களே இதுவரைக்கும் பொறுமையா இருக்கணும், நாங்களும் தான் அன்பா உச்சகட்ட அன்பு. ஏன் ஹவுதுல் கௌசர் நபி அவர்கள் சொன்னார்கள், ஏன் சகோதரர்களே, மஷர் கபர்லிருந்து எழுப்பிய நோடி எல்லோருக்கும் தாகம், தாகத்துடைய உச்சகட்டம் தண்ணி இருக்கும். செல்லல்லாக அறிவு செல்லத்தை பார்த்து யார்கிட்ட தண்ணி இருக்கும், அப்ப ரசூலுல்லாஹி கவனிச்சு கொள்வார். அல்லாஹ் பகவான் சொல்ற, இன்னா அஅதைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். சின்ன சூரால ஆன விளக்கம் பெருசு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்து பிறந்து மௌத்தாக ஆரம்பிச்சு அந்த காலத்தை வாழ்ந்த காபீர்கள் சொல்லிட்டாங்க, இவர் என்ன அபுத்தர் சந்ததியற்றவர். நபியுடைய கண்களை விட்டு வருத்தமாயிடுச்சு, என்னடா என்ன பத்தி இப்படி சொல்றான், அவர் நபியே. அல்லாஹ் ஆயத்த இறக்கினா நபியை பொறுத்தவர். எதுவரைக்கும் பொறுங்க, எதுவரைக்கும் நபியே, இன்ன உங்களுக்கு கௌசர் என்ற தடாகத்தை தருவோம் அப்படின்னா என்ன சகோதரிகளே, அதனுடைய நீளம் அகலம் சொல்லி முடிக்க முடியாது. சொன்னாங்க செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தண்ணி இருக்கிறதே அஹ்லா மினல் அஸல், தேனோட இனிப்பான தண்ணி, அஸ்ஃபா மினல் லபன், நாலாவது சிறப்புடைய மதீனாவுடைய மிம்பர் அல்லாஹ் கொண்டது அவர்கள் வச்சு நபியுடைய மிம்பர் அங்க இருக்கும். அஞ்சாவது சிறப்பு நபி அவர்கள் மிம்பருக்கு மேல நின்று கொண்டிருப்பார். எங்களை பார்க்கிறது உம்மத்தில் எத்தனை கோடி மக்கள் வந்திருப்பாங்க நபியுடைய பிரியர், நபியுடைய அன்புடையவர்கள். என் மதீனாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா ரவ்வால அப்படியே சுத்தி ஆப்கானிஸ்தான் வயசானவங்க இருப்பாங்க, சாவையை ஊத்திட்டு டீயை ஊத்திட்டு ஒரு டீயை தந்துட்டு நீங்க பேசுங்க உருதுல அரபுல, நீங்க யாரு ஏன் வந்தீங்க, பார்த்தா இச்சபுர தோட்டத்துல வேலை செய்வார், இடத்துக்கு வந்தீங்க இல்ல ரசூலுல்லா கிட்ட மௌத்தா, அவங்க சொத்து செல்வம் உழுதி வித்தத்திலே வந்துட்டோம். நீங்க பாப்பி ரவுமான போய் இருந்தா ஒரு தூண்ல சாஞ்சி இருப்பாங்க, நாம அவங்க கிட்ட போகலாம். அன்பு கூடி 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 பார்த்தா அந்த நாட்டுல வாழ்றது வேலை இல்லை, அதுகிட்டே போயிடும். அது சகோதரர்களே அல்லாஹ் தான் அறியும் அவங்களுடைய அன்புடைய அளவு, மஹப்பத்துடைய அளவு. மௌலானா ஷஃபி உஸ்மானி அவருடைய மாறுபுற குர்ஆன் எழுதுற ஒரு சம்பவம், பாகிஸ்தானுடைய முஃப்தி, இவர் போயிருக்கிறார் மதீனாக்கு. உங்களுக்கு தெரியும் மதீனால சுற்றால் இருப்பாங்க, திங்கள் வியாழன் இஃப்தாருக்கு சுப்ரா வெஞ்சா சுப்ரால இருந்து இந்த நாளும் ஒரு கூடிய இந்த மிஞ்சிறத சேர்க்கிறது போகும். இப்ப இவர் பார்த்துட்டே இருக்கிறார், இந்த நாள் இவர் சேர்க்கிறது போறானே. ஒரு நாள் அவனை கூப்பிட்டு, மகன் உன நிலப்பாடு என்ன, யாரு உன வாப்பா யாரு அம்மா யாரு, உடனே அவர் சொல்லிருக்கேன் பாப்பா மௌத்த பிள்ளைகள் இருக்குது உமா இருக்குது மிஞ்சினதை கொண்டு போயிட்ட நாம சாப்பிடும். இவருக்கு இறக்கம் வந்து பாகிஸ்தான் மௌத்தி, இவர் சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு பெரிய ஒரு மதரசா இருக்குது பாகிஸ்தான்,
நீ வா பிரபுவின் போர்வை ஓதி நல்லா வரலாம். உடனே அவன் சொல்லியிருக்கிறார், அம்மா கிட்ட கேட்டுட்டு வா, நாம தான் நாமளும் சரி என்று உமா இடத்துல கேட்டு உமாவும் அனுமதி கொடுத்துட்டா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நாங்க மதீனாவுக்கு போனா கடைசியா பிளைட் ஏர்போர்ட்டுக்கு வார நேரம் கடைசி சலாம் சொல்லுவோம், பாகிஸ்தான் இருக்கிறார் எல்லாமே இருக்கிறாங்க. உடனே அந்த இடத்த மகன் சொன்னானா, பிள்ளைகளுடைய கல்விகள் பெரியவர்கள் எவ்வாறு, அதனாலதான் மதீனா நீங்க பார்த்திருப்பீங்க, பழைய மதீனா ரெண்டு பேர் சண்டை குடிச்சா மூணாவது ஆள் வந்து சொல்லி ஆளு நபி எவ்வா சலவாத்து சொல்லுன்றா பிரச்சனை முடிச்சு. ஒருவன் கடையில விலைய கூட்டி சொன்னான் சாமானுக்கு சொல்லி ஆளு நபி சலவாத்து சொல்லுன்னு சொல்லுவார், அதோட அவன் விலைய குறைஞ்சு. ஏன்னா நபியுடைய ஞாபகம் வந்தாலே உடனே இது அன்பு சகோதரர்கள் அன்சாரிகள் அப்படி அன்பு வைத்தவர்கள். நபி அவங்க சொன்னாங்க, அந்த ஹவுர் கௌசர்ல என் மிம்பருக்கு மேல நான் நிற்பேன், முழு உலக மனிதர்களும் நபியை நோக்கி தேடி ஓடுவோம். இவ்வளவு அன்பு வச்ச நாங்க அந்த தேர் ஆசை வராதான், அந்த அன்பால ஓடுவோம். எங்களை நபி எங்கிருச்சு எங்களுக்கு ஒரே ஒரு ஆள் அவர் மட்டும். சொன்னார்கள், நட்சத்திரங்களின் கழுத்துகள் இருக்கிறே ஒட்டகத்துடைய கழுத்தை அள்ளி அள்ளி தர்மபுரி அதோடு அன்பு விளங்கும். நேரம் பத்தாவது நிகழ்வு நடக்கும் சகோதரர்களே, ஹவுல் கௌசருக்கு போலி, இந்த போலியில செய்யறது மலக்கு, எல்லாரும் போய் குடிக்கலாது, போலியில நிக்கணும், போலியில செய்வார்கள் மலக்குகள். கொஞ்சம் பேர் நபியுடைய அன்பில்லாதவங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாதவங்க, நபியுடைய தீனம் பாதுகாக்காதவங்க, கொஞ்சம் பேர் மெதுவா போலியில பூந்துருவாங்க தண்ணியை குடி, மலக்குகள் இழுத்து இழுத்து எறிவாங்க, பின்னுக்கு சத்தம் கேட்கும் போலிங்ல. சொல்லாக அரேசர்கள் கேட்பாங்களா, என்ன சத்தம் இது, யார சொல்லலாம், உங்களோட மௌத்துக்கு பிறகு குழப்பம் செய்யறவங்க, உங்களோட மௌத்துக்கு பிறகு உங்களை இஸ்லாம் அழியும் பொழுது, மார்க்கம் அழியும் பொழுது, கொஞ்சமாவது கவலை இல்லாதவன் இப்ப தண்ணி குடிக்க வந்துட்டான். அங்கே ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா, எனக்கு அவங்களை காத்திடாது, எனக்கு அவங்களை காத்திடாதீங்க சகோதரர்களே. ஹவுல் கௌசர் வரைக்கும் நாங்களும் பொறுமையா இருக்கோம், எங்களை அன்பு வெளிப்படுற இடம் அங்கதான் இன்ஷா அல்லாஹ். அந்த அன்புடைய வெளிப்பாடு தான் நபியுடைய கையால் தண்ணி குடிக்கலாம். நீ ஏன் அன்பு வைக்கிறீங்கன்னு கேட்டா ஒன்றே ஒன்று சொல்லுங்க, இன்ன கௌசர் பின்பற்றுங்க
சகோதரர்களை ஷஃபாத்துடைய ஹதீஸ் நிறுத்த ஹதீஸ் மடித்தியாளமாக மாறும் ஷஃபாத்துடைய ஹதீஸ் எல்லா நபிமார்களும் நஃப்ஸியத்தை கத்துற நேரம் அவ்வளவு பயங்கரமான நேரம் சகோதரர்களே அவ்வளவு வெயிலான நேரம் அவ்வளவு கஷ்டமான நேரம் ஒரே ஒரு குரல் வெளியே வருமா உம்மத்தி உம்மத்தி ஹஸரத் ஈசா அலைஹிஸ் ஸலாம் கூட சொல்லுவாரா என்ன உம்மா மரியமை பத்தி நான் கேட்கலையா என்ன பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாமும் நஃப்ஸி நஃப்ஸி மூசா அலைஹிஸ் ஸலாமும் நஃப்ஸி நஃப்ஸி ஒரே ஒரு சத்தம் வருமா உம்மத்தி உம்மத்தி சமூகத்தை பாருங்க சமூகத்தை பாருங்க அல்லாஹ் கோபம் அடைந்திருப்பார் இந்த நேரம் அல்லாஹ் கோபத்தை தணிக்கிறது யார் இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சுஜூதில் விடுவார்கள் அல்லாஹ் கோபம் தணி அல்லாஹ் சொல்லுவார் யா முஹம்மத் இர்ஃபா ரஸ்ஸக் ஸல்துத முஹம்மதே தலையை தூக்குங்க கேளுங்க நான் தாரே உடனே எங்களை தயாரா இந்த உம்மத்தை சொல்கிறதுக்கு நேரத்துல கூட எங்களை நினைக்கிற ஒரே ஒன்னா அவர் தான் அவரை நாங்க நினைக்க கூடாதா அவருக்கு சலவா சொல்லக்கூடாதா அவருக்கு ஒரு கோடியை செலவழிக்க கூடாதா அவருடைய இஸ்லாத்துக்காக ஒரு 10 லட்சம் முடியாதா சகோதரர்களே திரும்ப அல்லாஹ் கோபம் கூடி திரும்ப விடுவார்கள் திரும்ப அல்லாஹ் சொல்லுவார் தலையை தூக்கு புகாரிடைய ஹாரிசு பாருங்க புகாரி எல்லாருக்கும் பார்க்கிறார் 4 தடவை அல்லாஹ் கோபம் கடைசியா நபியோ ஒரு வேலை செய்வாங்க எல்லாரையும் சேர்த்தெடுத்து சொர்க்கத்துக்கு ஒரு வாசல் இருக்குது பாபுல் ஐமன் பாபு ரையான போல பாபுல் ஐமன் ஒரு வாசல் இருக்குது அவ்வளவு பேரை எடுத்து கொண்டு போய் பாபுல் ஐமனால சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டோம் சகோதரர்கள் இவ்வளோ உயர்ந்தது பேசிக்கொண்டே போகலாம் அவருடைய மகப்பத்தை அதார சகோதரர்களே அந்த நபியை அனுபவிப்போமா இன்ஷா அல்லாஹ் அனுபவிப்பது மாத்திரம் அல்ல அந்த நபியை பத்தி பேசும் அந்த நபிக்கு சலவாத்தோம் அடிக்கடி நபியோக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி கேட்டார் எங்க துவாவுல காவாசி சலவார் சொன்னாங்க காவாசி இல்ல அறவ உங்க துவாவே சலவாத்தா ரெண்டும் இல்ல அல்லாஹ் சல்லி அலா முஹம்மத் வபாரிக் அலா ரெண்டு பிரயோஜனம் உங்க கவலை எல்லாம் போயிடுச்சு ஒரு கவலை உங்களுக்கு வந்து கவலை இல்லாத யாருமே இல்லை உலகத்துல உட்கார்ந்து ஒரு 1000 சலவா தோதுங்க பாருங்க நம்பி பாருங்க கண்ணுல கவலை சிறுவர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க காலையில 10,000 சலவா மாலையில 10,000 சலவா கமல பெய்து சகோதரர் சலவா தோதுன முகம் வெளிச்ச மணி சலவாத்துக்கு இமாம்கள் 100 பிரயோஜனங்கள் எழுதியிருக்கிறார் சலவா தோது اللهم صل على محمد وبارك على محمد وآية على الصلوات قلب رسول الله أنبو لكم சகோதரர்களே நபி அவர்கள் செய்த முயற்சியாக செய்ய நபியுடைய முயற்சி ஆகப்பெரிய முயற்சி தாவத் மக்கள் அல்லாஹ் பக்கம் அடைந்தது சகோதரர்களே இது எல்லாம் சேர்ந்தாதான் நபியுடைய முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ் அந்த அன்பை கண்புல எழுப்போமாக இருந்தார் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா இந்த அன்பை சுமந்தவர் அதனாலதான் மதீனாக்கு போனார் மதீனால வாழ்ந்தார் இமாம் மாலிக் சொல்லுவார் நான் கையிலூடா தூங்குறதுக்கு தலையை வச்சாலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டுள்ளேன் கையிலூடா அது அன்புடைய வெளிப்பாடு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா சொல்லுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்ப்பேன் இமாம் சயீத் அல் மக்பூரி ரஹிமஹுல்லா புகாரியுடைய உஸ்தாத் இமாம் சயீத் அல் மக்பூரி அன்பு கூடி கூடி அப்படியே நபியுடைய கபரடி இருந்தது அதனால அவருக்கு பேர் மக்பூரி மக்பூரி என்றா நபியுடைய கபரடி இருந்தது இமாம் புகாரி சகோதரர்களே புகாரால இருந்து ரஷ்யால இருந்து உம்மாட கையை பிடிச்சிட்டு மதீனாக்கு வந்தார் 17 வயசுல
நபியுடைய ரௌவாவில் சந்திர வெளிச்சத்தில் இருந்துதான் ஸ்ரீனுடைய வரலாற்று எழுதினார். அவளத்தை இருந்துட்டா மக்கள் அவளத்தை மௌத்தாகிறார். இமாம் ரபீ நாஃபி அந்த காலத்துடைய பெரிய காரி இமாம் நாஃபி என்றா தெரியாதவங்க யாருமே இல்லை. குர்ஆன் ஓத ஆரம்பிச்சா இமாம் நாஃபியுடைய வாயான கஸ்தூரி வாரை வந்து மாணவர்கள் கேட்பாங்க உஸ்தாத் கஸ்தூரி பூசிட்டு வந்தீங்களா சொல்லுவாங்களா இல்ல பிள்ளைகளே நான் ஓதி ஓதி ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல கண்டேன் என் வாயை முத்தமிட்டார்கள் அந்த நாளிருந்து வாழை வருது பிள்ளைகளே சகோதரர்களே அன்பின் வெளிப்பாடு இன்ஷா அல்லாஹ் நபிய கனவுல காணலாம் நாங்க யாரும் கண்டதில்ல அந்த நபிய ஆனா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தருவான் நபியவர் சொன்னார்கள் யார் என்னை கண்டாரோ அவர் என்னை தான் கண்டார் என்னுடைய தோற்றத்தில் ஷைத்தான் வர முடியாது அதனால் சகோதரர்களே அன்பார் உலகத்தில் வாழ வேண்டும் சலவாத்தார் உலகத்தில் வாழ வேண்டும் சில நேரம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலருக்கு காணும் பாக்கியத்தை கொடுப்பார் சகோதரர்களே எங்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவானாக நபியுடைய அன்பை நசீபாக்குவானாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பாயாக தாயினுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான மஹப்பத்தை தருவாயாக எங்களது உயிரை விட அவரை நேசிக்க தோவி செய்வாயாக பிள்ளைகளை விட மனைவி மக்களை விட உண்மையான அன்புள்ளவர்களை சேர்த்தருள்வாயாமல் பொறுமையாக இருக்க தோப்பி செய்வாயாமல் கனவிலும் நனவிலும் பார்க்கும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாம் அந்த நபியுடைய நகரமாகிய மதீனா முனவராவுக்கு செல்லும் பாக்கியத்தை தருவாயாமல் அவர்களுடைய ஊரிலே மௌத்தாவும் பாக்கியத்தை தருவாயாமல் அவர்களே அவரை பற்றி கேட்கப்படும் பொழுது சரியான பதில் சொல்ல தோப்பி செய்வாயாமல் மைதானத்திலே அவருடைய கையால் தண்ணீர் குடிக்க தோப்பி செய்வாயாமல் அவருடைய ஷபாத்தை நசீபாக்குவாயாமல் அவரோடு ஒன்றாக சொர்க்கத்திற்க தோப்பி செய்வாயாமல் ரொம்ப وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين